ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அஞ்சுல இருந்து ஆறு காஞ்ச மிளகா நான் இந்த டம்ளர்ல தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன் நீங்க எந்த டம்ளர் வேணா எடுத்துக்கலாம் நான் சொல்ற அளவுல எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் எள்ளு கால் டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அல்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் நம்மளால பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க கடாய் ஹீட் ஆன உடனே அதில் அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க அடுப்ப மிதமான தீயிலே வைங்க இது வந்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துல பொன்னிறமாக மாறிடும் இப்போ ஒரு கிண்ணத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறங்க நம்ம எப்பவுமே எல்லாமே ஒன்றா போட்டு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வறுப்படும் அடுத்து ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இது மூணுல இருந்து நாலு நிமிஷத்துல பொன்னிறமா மாறிடும் கலருக்குன்னே இருங்க கலர் மாறிடுச்சு இப்ப இது நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் அடுத்து கால் டம்ளர் எள்ளு போட்டுக்கோங்க நீங்க கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு நல்லா பொரியும் அந்த டைம்ல கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்களுக்கு பூண்டு கருவேப்பில் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க அதுவும் போட்டு அரைச்சா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கருவேப்பில் ஈரப்பதமாக இருக்கக்கூடாது பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஒரு நாலு அஞ்சு பூண்டு வந்து போட்டு மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பில் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்ச மிளகா வறுக்கிறதுக்கு அடுப்பு மெதுமான தீலே வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு நிமிஷத்தில் வருபட்டுரும் அது கலர் மாறினவுன்னே அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆறணும் ஃபேன் காற்றுல வைங்க சூடு ஆறிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் ரொம்ப நர நரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் மற்றதெல்லாம் போடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க நம்ம ரொம்ப நர நிறையாவும் அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸ் பவுடர கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கணும் அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் நீங்க எந்த எண்ணெய் ஊத்துனாலும் சரி காய்ச்சி ஊத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க